Hi friends, this is the Namakkal Government Medical College. This is 25 acres nila parappala amaikkappatta oru kalluri. In the kalluril vandu college construction, hostel construction, administrative block, faculty hostel, adhe madri boys hostel, girls hostel, in the construction work la complete a mudinjiruchu. உள்ளேயே ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கிட்டு இருக்கு. அது ரொம்ப கூடிய விரைவிலேயே முடிஞ்சிடும். ஸோ தட் நம்ம இந்த கேம்பஸ் டூர் வந்து ரொம்ப டெப்த்தாக போட முடியாது. காரணம் என்னென்னா, கவர்மெண்ட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பர்மிஷன் ஆத்தரைஸ்டாக வாங்குறதெல்லாம் ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கேம்பஸை கவர் பண்ணி கேம்பஸ் டூர் வீடியோ போடுறோம். நாமக்கல் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அதோட கேம்பஸ் ஏரியா 25 acres இருக்குது. கலெக்டர் ஆஃபீஸ்க்கு பின்னாடி இருக்குங்க, எஸ்பி ஆஃபீஸ்க்கு பக்கத்தில். நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 8 கிலோமீட்டர் தூரமும், நாமக்கல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 8 கிலோமீட்டர் தூரத்துலேயும் இருக்குது. இங்கே தமிழன் டாக்ஸி, இந்தியன் டாக்ஸி, இந்த மாதிரி டாக்ஸி சர்வீஸ்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த டாக்ஸி சர்வீஸ் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். இது விளம்பர நோக்கத்துக்காக கொடுக்கல, உங்களுக்கு எளிமையாக இருக்கணும், உங்களோட ட்ராவல் எளிமையாக இருக்கணும்னு கொடுத்துருக்கோம். அவங்க வந்து லோ காஸ்ட்டில் டாக்ஸி வந்து உங்களுக்கு ரன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மினி பஸ் கனெக்ஷன் இருக்குது, டவுன் பஸ் கனெக்ஷன் இருக்குது. ஸோ தட் ஈஸியாக நீங்கள் இந்த கல்லூரியை நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரீச் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் சிந்தினாதன். இன்னைக்கு நம்ம கேம்பஸ் டூருக்கு நாமக்கல்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு வந்திருக்கோம். இந்த மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2021 ஆரம்பிச்சிட்டாங்க. 100 MBBS சீட்டோட இந்த காலேஜ் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. சீக்கிரமே எக்ஸ்ட்ரா 50 சீட்ஸுக்கு பெர்மிஷன் கவர்மெண்ட்லேருந்து கிடச்சிரும். அப்படி வந்துட்டால் 150 இன்க்ரீஸ் பண்ணப்படும். இப்போதைக்கு இங்கே 100 MBBS சீட்ஸ் இருக்குங்க. இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுமான பணிகள் போய்கிட்டு இருக்கு. இன்னும் இதை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகலை. இது வந்து ஹாஸ்பிட்டல் ரன் ஆக போகுது. ஏன்னா இதோட பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ரக்சர்லாம் பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்குது. பட் இது வந்து நம்ம கண்டிப்பாக மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக தான் இது ரன் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு பார்த்தாலே தெரியுது. ரொம்ப ஹைஃபை குவாலிட்டியோட சூப்பராக இந்த பில்டிங்கை எலிவேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்க. உண்மையாலுமே இது வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போட்டி போடுற அளவுக்கு ரொம்ப ஹை குவாலிட்டியான பில்டிங்காக தான் இதை எலிவேட் பண்ணப்பட்டிருக்கு, பார்க்கும்போதே தெரியுது. ஸோ கிட்டத்தட்ட பணிகள் வந்து 90% மேலே முடிவடைஞ்சு சீக்கிரமே இந்த ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ நம்ம பார்க்குற பில்டிங் அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 100 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எல்லா கிளாஸ் ரூம், அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, லெபார்ட்ரி எல்லாமே அந்த மெயின் பில்டிங்கில் தான் இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குடியிருப்பு வளாகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது டாக்டர்ஸ் ரெசிடென்சியாக இருக்கும். அதே மாதிரி இந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ பில்டிங்ஸ் எல்லாம் அதுவுமே கம்ப்ளீட் ஆகக்கூடிய ஒரு கண்டிஷனில் இருக்குது. அது மேபி ஹாஸ்டல்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாய்ஸ் ஹாஸ்டல், கேர்ள்ஸ் ஹாஸ்டல் செப்பரேட்டாக இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் பில்டிங் தான் அங்கே இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ இப்போது இந்த கேம்பஸை சுற்றி பார்க்கலாங்க. நாமக்கல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் டோட்டலாக 100 MBBS சீட்ஸ் இருக்குது. இந்த 100 MBBS சீட்ஸில் 85% ஸ்டேட் கோட்டா, அதாவது 85 சீட்டு ஸ்டேட் கோட்டாவுக்கும், 15% ஆல் இண்டியா கோட்டாவுக்கும் போயிடுது. இந்த ஸ்டேட் கோட்டா சீட்ஸுக்கு 2021 92.5% ரிசர்வேஷனுக்கான கட் ஆஃபில், ஓசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு லூப்பிங் மெத்தட் இருந்தனால சீட்டில் பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 546 மார்க் கட் ஆஃபாக இருந்துச்சு. பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 525 மார்க் கட் ஆஃபாக இருந்தது. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 523 மார்க் கட் ஆஃபாக இருந்துச்சு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 432 மார்க் கட் ஆஃபாக இருந்துச்சு. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 402 கட் ஆஃப் மார்க் இருந்துச்சு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 319 மார்க் வரைக்கும் நாமக்கல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 2021 சீட் கிடச்சிதுங்க. நாமக்கல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் 7.5% ரிசர்வேஷனில் வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 291 மார்க்கு, எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 293 மார்க்கு, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 255 மார்க்குக்கு சீட் கிடச்சிருக்கு. மற்ற கம்யூனிட்டிஸ்க்கு இங்கே சீட் அலோகேட் ஆகலைங்க 2021 வருஷத்துக்கு.
அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேம்பஸ் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே வந்து நிறைய பிளான்ஸ் எல்லாம் பிளான்டேஷன்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. இந்த பிளான்ஸ் ரொம்ப பசுமையாக இருக்கும் ஃப்யூச்சரில் பார்க்குறதுக்கு, அந்த அளவுக்கு அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. பில்டிங்ஸ் எல்லாமே ரீசன்ட் ஆர்கிடெக்சர் அண்ட் அந்த சிவில் இன்ஜினியர்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த ஒரு சூப்பர்பான ஒரு அட்ராக்டிவ் பில்டிங்காக, ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்னா இந்த மாதிரி தான்ப்பா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அற்புதமாக பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட 90% மேலே எல்லா பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குமே முடிஞ்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி இருக்குது ஒர்க்ஸு. அந்த ஒர்க்ஸ் எல்லாம் முடிஞ்சால் இன்னுமே கூட நாமக்கல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு இன்னொரு 50 seat, அதாவது ஆக்சுவலாக 150 seat தான் வர வேண்டியது. சில குறைகளை காரணம் காமிச்சு NMC வந்து 100 seat பெர்மிஷன் கொடுத்தாங்க. வெகு விரைவில் அந்த 50 extra seats நமக்கு வந்து ஆடப் ஆகிடும் இந்த கல்லூரிக்கு அப்படின்னு நம்பப்படுது. அதே போல் இந்த கல்லூரியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்க்கறதுக்கே பாருங்களேன், உங்களுக்கே தெரியுது எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குன்னு. இல்லை லெஃப்ட் சைடில் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக், ரைட் சைடில் பார்க்குறது ஃபேக்கல்டி பிளாக் அப்படிங்கிறதுங்க. ஸோ திஸ் இஸ் த நாமக்கல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத நான் திருப்பி திருப்பி இங்கே சொல்ல வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் தான். ஆமாம், அதே போல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்குற பில்டிங் வந்து கவர்மெண்ட் GH உள்ளேயே ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டிக்கிட்டு வராங்க. ஸோ இந்த பில்டிங்கில் வந்து எல்லா பிரான்ச்சுமே இருக்குங்க. அதே போல் இப்போ நம்ம நேராக இப்படியே நடந்து போனோம்னா, அந்த GH-க்கு ஆப்போசிட்டில் இப்படியே நடந்து போனோன்னா நேராக ஆப்போசிட்டில் ஃபேக்கல்ட்டியோட அந்த ஹாஸ்டல், அவங்க தங்குற அந்த உறைவிடம், அவங்களுக்கான இடம் அது. ரைட் சைடில் இருக்கிறது தான் ஃபேக்கல்ட்டி பிளாக்னு சொல்கிறாங்க. ஃபேக்கல்ட்டி பிளாக் அப்படிங்கிறது அங்கே தான் கிளாஸஸ்லாம் நடக்குங்க. அங்கே தான் நம்ம சொன்னோம்ல ஆல்ரெடி சொன்ன மாதிரி அனாட்டமி பிளாக்கு, பயோ கெமிஸ்ட்ரி, ஃபிசியாலஜி எல்லாமே கொடுக்குறாங்க. இப்போ நேர் எதுக்கால பார்க்குற பில்டிங்லாம் நியூ பில்டிங்ஸ், அதெல்லாம் இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. அங்கெல்லாம் என்ன டிபார்ட்மெண்ட் வரும்னு அவ்வளோவா நமக்கு கிளியராக தெரியலைங்க. ஸோ தட்ஸ் இட். நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பர்மிஷன் இங்கே நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு. ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது 13,610 rupees தாங்க ஃபீஸு, கவர்மெண்ட் ஃபீஸ் தான். அண்ட் பாண்டெல்லாம் எதுவுமே கிடையாது இங்கே. உங்களுக்கு 5.5 years MBBS முடிச்சிங்கன்னா அடுத்து PG நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம், PG போகலாம், இல்லைன்னா டாக்டராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அதுதாங்க. ஸோ இங்கே ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃபீஸ் வந்து 3,000 to 5,000 பர் மந்த் வரலாம். அதுதான் ஏன்னா மற்ற காலேஜ்லேயும் அதே ஃபீஸ் தாங்க வருது. ஸோ இப்போதைக்கு இங்கே ஒரு செட் ஸ்டூடெண்ட் 2021 தான் ஃபஸ்ட்டு செட் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. 2022 வரப்போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செகண்ட் பேட்சாக இருப்பீங்க. அண்ட் நாமக்கல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் திருப்பியும் சொல்கிறேன், ரொம்பவே அற்புதமான பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனோட இருக்குது. இப்போ அது கவர் ஆகுதா? ஆ எடுத்துகிட்டு போகணும், வேறு வழி இல்லை. சரி, இப்போ அந்த பில்டிங் தெரியுதா? நான் பழிச்சுட்டு இருக்கேனா? இல்லையா, இருட்டா இருக்கா? ஆன் பண்ணிட்டியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சப்போர்ட் தான் நம்மளோட ஸ்ட்ரென்த். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். சி யூ இன் அனதர் வீடியோ.